கன்னியாகுமரிக்கு போய்கிட்டு இருக்கோம். இது வந்து மெயின், இது வந்து மெயின் ரோடா? ஆமா, கன்னியா பைபாஸ் ரோடு. கன்னியாகுமரிக்கு இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்கு. மருத்துவமனைக்கு மேல ஒரு ஆஞ்சநேயர் கோயில், இது வந்து சாரி இங்க ஒரு சாய்பாபா கோயில். ஒரு வாட்டி வந்திருக்கேன், சூப்பரா இருக்கும். நிறைய சாய்பாபா பாட்டுல ஒரு கோயில் காட்டுவாங்க, அது இந்த கோயில் தான். முன்னாடி படி பெருசா இருக்கும். பாட்டை போட்டு நல்லா போடு. உனக்கு இல்ல காப்பீடு சொல்லாத, நான் பேசுறேன் இல்ல, அதனால கூட சான்ஸ் திருப்பி வரும்போது காட்ட முடிஞ்சா, இல்ல போக முடிஞ்சா, கோயில் போக முடிஞ்சா கூட போவோம். இங்க மலைக்கு மேல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சரி, கன்னியாகுமரி போய் பார்த்துப்போம். கன்னியாகுமரிக்கு வந்தாச்சு. கடல் தெரியுது பாருங்க, வண்டி போயிடுச்சு. கடல் தெரியுது. இப்படி இப்படி ஆச்சு தப்பா போறோம், இப்படிதான் போறோம் சர்ச். இதுக்கப்புறம் 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 ஸ்ரீலங்கா தானே? இதுக்கப்புறம் ஊர் கிடையாது. இங்க பாருங்க, திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் இடம், சி மண்டபம். மீன் பிடிக்க போயிருக்காங்க போல போட்டுல. சித்தப்பா இருக்காதோ? கடையில தான் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்க கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கு. இதுல இப்பதான் வந்தோம். வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேலையா போயிட்டு டாப்ஸ் டி ஷர்ட் எல்லாம் எங்களுக்கு எடுத்தோம். டாப்ஸ் மொத எடுக்கல, எனக்கு டி ஷர்ட் ஷார்ட் எடுத்தோம். ஆமா, இங்க கொஞ்சம் சீப் அண்ட் ரேட்ல கிடைக்கும்ல, சோ அதனால எடுத்துட்டு அப்படியே உள்ள கடலுக்குள்ள போயிட்டு இருக்கோம். காட்டும் இது என்ன காந்தி மாதிரி என்னமோ சொல்லுவாங்க, பட் இங்க ரைடர் தான்பா வேற லெவலு. 10 ரூபாமா ஒரு பொருள், 10 ரூபாவா அதுக்குள்ள போமா? எதுக்குள்ள? ஒரு பொருள் எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா பாப்போம். பாப்போமா, பொம்மைய பார்த்தா திருக்குது. பூரா பொம்மை. கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட் டைம், கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட் டைம், கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட் டைம், கன்னியாகுமரி. சரி, அப்ப இப்படி வச்சுதான் எடுக்கணும். இந்தா எடுத்தாச்சு. ஓகே, சரி பத்திரம். வேற என்ன வேணும் பாருங்கக்கா. இதாங்க மச்சான், இதான் இப்படியே ஓட்டு போங்க, என் கை வேற மறைக்குது. பாக்கேன் சித்தி, என்ன எதை எடுத்தாலும் போறானா? நீங்க போறவன், நீங்க போறவன். சரி, ஓகே, அங்கதான் போறோம். திருவள்ளுவர் சிலை தான் இருக்கு, ஆனா இப்ப தெரியல, பளிச்சுன்னே தெரியல. செல்லிலையும் அங்க போய் தான் எடுக்கணும். திஸ் இஸ் கன்னியாகுமரி. ஃபுல்லாவே கடை கடை கம்மியா தான் இருக்கு. இப்பதான் 2 மணி நேரம் ஓபன் பண்ணிருக்காங்க. வயசுக்கு ஒரு பொம்மை எடுத்தாங்க. வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க, உங்க அருள்மொழி அண்ணி. இந்த பாருங்க திருவள்ளுவர் சிலை, ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இந்த டயத்தில் பீச்சுக்கு வந்து செம்மையாக இருக்கு. ஃபுல்லாக கூட்டம் தான் இருக்கு, இந்த ஃபுல்லாகவே கூட்டம் தான். மஜா பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். கொண்டை யாருன்னு தெரியுதா? இந்த கொண்டை தான் அருள்மொழி.
பக்கத்துல வந்துட்டோம். இதுக்கு மேல போனீங்கன்னா உங்களுக்கு போட் கீழே என்னத்த கீழே திண்டு இதெல்லாம் இப்ப நியூவா கட்டிருக்காங்களா புள்ள. இங்க வரும் தண்ணி வருது, இங்க வரும் தெரிச்சிருக்கு தண்ணி. இந்த பாரு தெரியுதா திருவள்ளுவர் சிலை இங்க இருக்கு, பட் இங்க போட்ல தான் போகணுன்ட்டாங்க, அதனால போக முடியல. ஏதோ அது ஹார்பர் அங்க லைட் தெரியுது, அது ஹார்பர். இந்த பாரு நெட்டா இருக்குல்ல, அது ஹார்பர். இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன், இந்த தடவை தான் வந்திருக்கேனே ஃபர்ஸ்ட் டைம். சூப்பராக பகல்லே வந்திருக்கோம், டைம் ஆயிடுச்சு. நாங்கள் அந்த அங்கே ஆற்றுல இதில் குளிக்க போயிட்டோம்ல, அதனால் டைம் ஆயிடுச்சு. அலையெல்லாம் வேற லெவலில் அடிச்சுட்டு இருக்கு, தெரிய மாட்டேது உங்களுக்கு, காட்டிக்க முடியல, டைம் ஆனால காமிக்க முடியல. ஸோ அலை இந்த இங்கே வரையும் வருது. என்ன பானிபூரி சாப்பிட்டு சொல்லுறேன், ஸோ பானிபூரி சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கோம். உங்கள் பானிபூரி மாமாவுக்கு மாமா காத்தையும் வாங்கியாச்சு, அருளுக்கு இந்த நான் மண்ணே தான் போட்டுட்ருக்கேன். பானிபூரி என்ன மாதிரிலே பூரி உங்களுக்கு புரியும். திரும்ப கொஞ்சம் உங்கள் அழகான பூனை மொத்த காட்டுங்க. ரொம்ப பெரிய பொம்மை கேட்டிருந்தாங்க, ஸோ ஒன்று தூக்கியாச்சு. ரோஸ் கலர் இந்த பார்க்குறோம். பாய் எல்லி கப்பல்ஸ் லக்ஷரும் டாட்டா.